அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கிய செய்தி என்ன தெரியுமா? சில பேர் என்ன பண்ணுவாங்க, திருமணமானதும் சில விஷயங்களை செய்வாங்க. சாஸ்திர விகுதியாக நான் சொல்லுகிறது, நல்லா கருத்தில் வச்சுக்கணும். கதை இல்லை, கற்பனை இல்லை, இது சாஸ்திர விகிதமாக சொல்லப்படுகின்ற விஷயம். இது ஜோதிட சாஸ்திரத்திலையும் சொல்லப்படுகிறது, ஆகம சாஸ்திரத்திலையும் சொல்லப்படுகிறது, நமக்கு இருக்கக்கூடிய அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தத்துவ சாஸ்திர ரீதியாகவும் சொல்லக்கூடியது. என்னன்னா, திருமணம் நடந்த பிறகு ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்குள் என்னென்ன செய்யக்கூடாது, செய்தால் எப்படி எப்படி பிரச்சனை வரும் என்பது ஒரு கருத்து இருக்கிறது. திருமணம் முடித்த பிறகு 6 மாத காலங்களுக்கு காது குத்தல் என்ற விழா அந்த வீட்டில் செய்வது நல்லதல்ல, ஒன்று. இரண்டாவது, தீர்த்த யாத்திரை செல்வது. நம்ம இப்பா கல்யாணம் ஆச்சுப்பா, நல்லபடியா முடிஞ்சது, நம்ம காசிக்கு போய் வரலாம், கங்கைக்கு போய் வரலாம் அப்படின்னு போறீங்க பாருங்க, அது அந்த 6 மாசத்துக்குள் போகக்கூடாது. அது போல புதுமனை புகுதல், இப்பதான் 3 மாசத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு, மருமகளும் மருமகனும் வந்த நேரம், நான் வீட்டு கிரகப்பிரவேசம் பண்ணிட்டோம் அப்படின்னு அவசரத்துல செய்யறோம். நம்ம நீங்க எல்லாம் மூல நட்சத்திரம் வந்தா மாமனா இருக்க ஆகாது, கேட்ட நட்சத்திரம் இருந்தா பெண்ணுக்கா மூத்தா இருக்க ஆகாது இப்படின்னு பல விஷயத்த நம்மளே பேசிக்கிறோம். அதெல்லாம் அடுத்து, இதுலதான நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ திருமணம் ஆன பிறகு 6 மாதத்துக்குள்ள எப்படி உத்தராயணம் தட்சாயணம் சொல்றாங்களோ காலத்தை வச்சு, அதுபோல திருமணமான 6 மாதத்திற்கு பிறகு காது குத்துவது, தீர்த்த யாத்திரை செய்வது, புதுமனை புகுவது கண்டிப்பா கூடாது. ஒருவேளை நடந்திருந்தால் நீங்க அந்த வீட்டுல பாருங்க, ஒரு குறிப்பிட்ட அந்த வீட்டு தலைவனுக்கு பிறகு அந்த வீடு சந்ததி சந்ததியா இருக்க முடியாது, விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். புதுமனை புகு விழா போகியிருந்தால், அப்படி இல்லை என்றால் ஏதோ ஒரு இழப்புகளை அவர்கள் சந்தித்தாக வேண்டும். அப்படியும் இல்லை என்றால் நிச்சயமாக திடீர் பண இழப்புகளை கொடுத்துவிடும். இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. அடுத்தபடியா, காது குத்தல் செய்திருந்தால் எந்த குழந்தைக்கு காது குத்தல் நாம் ஏற்படுத்தினோமோ அந்த குழந்தைக்கு எந்த காரியமும் காலத்தோடு நடக்காது, அது வந்து தொல்லைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கும். தீர்த்த யாத்திரை போயிட்டு வந்தீங்கன்னா எந்த பாவமும் விலகாது, மேலும் மேலும் நோய்களால் பாதிக்கப்படும். சிலருக்கு எந்த பரிசோதனை செய்தாலும் எந்த நோயும் இல்லை என்று சொல்லும் பட்சம் கண்டிப்பாக நோய்களை பாதித்து விடும். அதனாலத்தான் இந்த 6 மாசம் திருமணம் ஆயிட்ட பிறகு இந்த 3 காரண காரியங்களை செய்யாதீர்கள். நிறைய பேர் இதுக்கு முன்னாடி செய்துட்டு இருப்பீங்க. அப்படி புதுமனை புகுந்தவங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, ஒரு செவ்வாய்க்கிழமை உங்க வீட்டிலேயே 9 விதமான பிரசாதங்களை செய்து முருகன் கோயிலுக்கு அதே செவ்வாய்க்கிழமை சென்று 9 நெய்தீபம் இட்டு அந்த 9 பிரசாதத்தையும் படைத்து உங்கள் கையால் தானம் கொடுத்து வாருங்கள். இப்படி குறைந்தது 3 செவ்வாய்க்கிழமை அல்லது 9 செவ்வாய்க்கிழமை விளக்கும் செய்தால், அப்படி ஒவ்வொரு 9 தீபமும் ஒவ்வொரு தீபமாக ஏற்றும் பொழுது ஓம் சரவண பப குக கம் காம் கீம் வரவரத அனுகிரக சுவாமா, இந்த மந்திரத்தை சொல்லி தீபம் போட்டு வழிபட்டு வந்தால் இந்த புதுமனை புகுந்ததனுடைய தோஷம் போய்விடும். அடுத்தபடியாக காது குத்தல். இந்த காது குத்தல பிள்ளை எதுவோ அந்த பிள்ளைக்கு ஒரு சுவாதி நட்சத்திரத்தில் காலாஸ்திரி செய்து சென்று ருத்ராபிஷேகம் செய்து வந்து ஒரு பள்ளியிலே ஏதாவது ஒரு மாணவர்களுக்கு தங்களால் என்ற பென்சில் பேனா புத்தகம் தானமாக அந்த பிள்ளையின் கையில் கொடுக்க வேண்டும். வசதி உள்ளவர்கள் பசுவை தானமாக, பசுவும் கண்டும் தானம் கொடுக்க வேண்டும் ஏதாவது ஒரு சிவாலயத்திற்கு. அப்படி அந்த வசதி இல்லாதவர்கள் கோமுகி தீர்த்தம் ஏதாவது ஒரு கோயிலில் வருகின்ற அபிஷேக தண்ணீரை பிடித்து 16 நாட்கள் கோமியத்துடன் கலந்து அந்த குழந்தைக்கு நாம் தலைக்கு ஊற்றி வர வேண்டும். அப்படி தலை கூட்ட முடியலைனா கூட உடம்புக்காவது ஊத்திக்கிட்டு வரணும். இதை செய்து வந்தால் அந்த காது குத்தல் தோஷம் போய்விடும். இப்ப புதுமனை பார்த்தீங்க, காது குத்தல். அப்படி தீர்த்த யாத்திரை போய் வந்து விட்டால் ஏதாவது ஒரு ஸ்தலத்திற்கு சென்று ஒரு புதன்கிழமை தோறும் வெண் பொங்கல் பிரசாதம் செய்து 5 நெய்தீபம்
வாழை இலையில் பச்சரிசி மாவில் போட்டு, யார் அந்த மாதிரி போய் வந்தீங்களோ போட்டு, ஒரு தீர்த்தத்தை அந்த கோயிலுக்கு தண்ணீர் எடுத்து ஊற்றுகின்ற பாத்திரத்தை தானமாக கொடுக்க வேண்டும். அப்படி ஐந்து புதன்கர்மைகள் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது ஓம் சரசர குரு குரு பிருகு வர்த்தன்ய அனுக்கிரக சாப நிவாராய ஹும் பட் ஸ்வாஹா, இந்த மந்திரத்தை தெரியாதவங்க ஐயா என் சாபத்தை எடுங்க படிக்க முடியாதுன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த வெண்பொங்கல் ஐந்து வாரமும் ஐந்து தீபத்தையும் போட்டு வந்தால் அந்த தீர்த்த யாத்திரை சாபம் போய்விடும். இதையும் பாருங்க, இதுல எவ்வளவு ரகசியம் இருக்கு. அதனால திருமணமாகி ஆறு மாதத்திற்குள் இந்த மூன்று காரண காரியங்களையும் செய்யாதீர்கள். வணக்கம்.